வணக்கம், நான் அஜய் சந்தோஷம், 100 டிகிரி ரியாலிட்டி. நம்ம இப்போ பார்க்கறது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்க போகிறோம். இது வந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம். நீங்கள் வந்து ஒரு ஒன் கிரவுண்ட் அரௌண்டில் ஒரு லேண்டு ஓட இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்குறீங்க அப்படின்னா பெஸ்ட் சாய்ஸ். இது வந்து மவுன் புனமலி ரோட்லேருந்து நம்ம ராமாபுரம் உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு செகண்ட் ரைட்டில் இங்கே வந்துடும். சத்யா நகர்னு பேர். ஸோ நம்ம சத்யா நகரில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல 30 ஃபீட் ரோடு. இதுலேருந்து நம்ம உள்ளே போகிறது வந்து அப்ரோச் ரோடு 16 ஃபீட். மொத்தமாக இது உள்ளே பார்த்தீங்கன்னா 5 ப்ராப்பர்ட்டிஸ் தான். ரெண்டு சைடில் இந்த சைடு ஒரு 5 ப்ராப்பர்ட்டி, அந்த சைடு ஒரு 5 ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி அதனால இந்த 16 ஃபீட் ரோடு தான் இருக்குது. பட் கார் எல்லாமே போயிட்டு வரலாம். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்த்துடலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சத்யா நகர் 3rd cross street. ஸோ அந்த பக்கம் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், செகண்ட் ஸ்ட்ரீட், 3rd ஸ்ட்ரீட்னு வரும். இந்த பக்கம் எல்லாமே கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ். ஸோ இது அதுக்கு முன்னாடி செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், அது 1st cross street, இது 3rd cross street. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது. 16 ஃபீட் ரோடு. ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் நம்ம வெளியே பார்த்தோம். இது வந்து 38 ஃபீட் ஃப்ரண்டேஜோடு இருக்குது. நல்ல ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு 16 ஃபீட் ரோடில். கீழே வந்து கார் பார்க்கிங்கும் நல்ல ஆம்பிள் ஸ்பேஸ். அதே மாதிரி லேண்ட் ஏரியாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்டு 2098 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஸோ கீழே 1450, மேலே ஒரு 1450. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2900 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப் ஏரியா. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் நமக்கு ஒரு பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது. அந்த ஃப்ரண்ட்லேயும் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான பார்க்கிங் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் 2.5 BHK கூட இருக்குது. கீழே ஒரு 2.5 BHK நமக்கு ஸ்டடி ரூம் ப்ளஸ் 2 பெட்ரூம் அட்டாச் ஹால்ட்டோட நல்ல ஸ்பேஷியஸான ஹால். உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் வந்து மேலே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்டடி ரூம், நமக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம், காமன் ரெஸ்ட் ரூம். ஸோ இதுதான் ஸ்டடி ரூம். மேலே வந்து செமி ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் ரொம்ப முக்கியமானது வந்து இங்கே மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. உங்களுக்கு பெரிய பெட்டு குயின் செஸ்ட் ரெண்டு போடலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபர்னிஷிங்ஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ரெனோவேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் ரெனோவேஷன் பார்த்துட்டு ஒரு பெயிண்டிங் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ 1450. அடுத்தது ஆப்போசிட்டில் நமக்கு இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இது பெட்ரூம் நம்பர் 2 வித் அட்டாச் டாய்லெட்டோட. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் காட் போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு டபுள் காட் ப்ளஸ் ஸ்டடி டேபிளும் போட்டுக்கலாம். இது வந்து செமி ஃபர்னிஷ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ ஓப்பன் லாஃப்ட் அண்டு ஓப்பன் வார்ட்ரோப் அவைலபிளாக இருக்குது, ஷெல்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கேருந்து நமக்கு எங்கே போகணும்னா கிச்சன் ஏரியா. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் உங்களுக்கு டைனிங் கம் பூஜா ரூம். ஸோ இங்கே டைனிங் லொக்கேஷனும் இங்கே ஒரு பூஜை ரூமும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. 1450 கிரவுண்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்துகிட்டு ரெண்ட்டுக்கு கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். ஏன்னா இந்த ஏரியா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்ன்றதுனால இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்லையும் நல்லாயிருக்கும். கீழே ஒரு 2.5, மேலே ஒரு 2.5. இது எப்படி இருக்கோ அதே எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே டெரஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சைட்டு செட்டு என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.